ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லி கிச்சன் மல்லி மல்லிகிச்சனில் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் ஸ்பெஷல் தட்டி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் தட்டி இட்லி செய்யறதுக்கு நல்லா இட்லி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தட்டி இட்லி செய்ய ஒரு ப்ளேட்டில் நல்லா எண்ணெய் தடிவிக்குங்க அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இட்லி மாவை ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு மூணு கரண்டி ஊற்றுங்க இப்போ அந்த ஸ்டாண்டில் நம்ம அந்த தட்டு இட்லியை மிக்ஸ் பண்ணிடலாம் இட்லி ஊற்றி ரெடி பண்ணிடுங்க இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் இந்த தட்டு இட்லியை அப்படியே உள்ளே இறக்கிடலாம் அதில் தாங்க இப்போ அது ஒரு பத்து நிமிஷம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தட்டி இட்லி ரெடி ஆகிருக்கு நல்லா சுடை சுட ஆவி பறக்க தட்டி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது நம்ம தனியாக எடுத்து பார வச்சிடலாம் நல்லா ஆவி பறக்க தட்டி இட்லி ரெடியாக இருக்குது இப்போ ஸ்பூன் வச்சு சுற்றி ஓரத்தில் எடுத்து விட்டிங்கனாலே தட்டி இட்லி அழகாக வந்துடும் இப்போ ஒரு பிளேட்டில் இட்லி வச்சு அதில் நல்லா இட்லி மிளகா அப்படியே தூவி விட்டுடலாம் இது மேலே நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக எல்லா இடமும் பரவாயில்ல மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான காஞ்சிபுரம் ஸ்பெஷல் தட்டி இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்